வணக்கம். மோகன்ராஜ், அதாவது ராமேஸ்வரத்தை அடுத்த வளையாடு மீனவ பெண்ணை கூட்டு பாலியல் செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 25ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து 12:30 வரை, அதாவது 5 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த போது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அதே போல பல்வேறு அதிகாரிகள் மீனவ போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும், அதாவது அவர்கள் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் மட்டுமே தெரிவிக்கப்பட வேண்டும், அவர்கள் தான் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற கோணத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதன. அதனை தொடர்ந்து ஆர்டிஓ, டிஆர்ஓ உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராததால் நீண்ட நேரம் இந்த போராட்டமானது நடந்து கொண்டே இருந்தது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அந்த பகுதிக்கு வந்து அந்த பகுதி போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போதும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட முற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து மீண்டும் நீண்ட நேரமாகியும் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைத்துக் கொண்டே இருந்தனர். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வருவதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் அந்த பகுதி மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடந்தது. அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும், அவள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும், அந்த பகுதியில் உள்ள ரால் கம்பெனிகளை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தி சாலை நடுவே டயர்களை போட்டு எரித்து வன்முறையில் ஈடுபட்டதாகவும், போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரை அரசு வேலை செய்ய விடாமல் தடுப்பதாகவும், காவல்துறையினர் ஒரு 13 பேர் மீது பெயர்கள் குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்தும், அதே போல 200 பேர் மீது பெயர்கள் குறிப்பிடாமல் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. மோகன்ராஜ்.